Hi everyone, with the peace and blessing of Almighty God be upon you. In this video, we are going to teach you everything about neither. Neither. Let's start. First of all, let's talk about the pronunciation of this particular word. Neither. Neither or neither. Neither or neither. அதுல இருக்கிற போலவே neither உச்சரிக்கிறது இல்ல. So we pronounce it like neither or neither. Let's talk about its meaning. ரெண்டோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ஆப்ஷன் உங்களுக்கு தரப்படுற டைம்ல ரெண்டுமே இல்ல அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மீனிங்கை காட்டுறதாக இது பயன்படுத்தப்படும். இந்த neither வந்து சிங்கியுலர் நவுனுக்கு முன்னால பயன்படுத்தப்படும். அதாவது ஒருமையாக வரக்கூடிய பெயர்ச்சொல்லுக்கு முன்னால பயன்படுத்த தொடர்ந்து வரது சிங்கியோட நம்மளாக இருக்கும். Correct means ரெண்டும் சரியில்லை, தரப்பட்ட ரெண்டு ஆப்ஷனும் இல்லை. Even if we are talking about the two things, what I am stressing is you have to use the singular noun after this neither. Neither answer is correct. ரெண்டு ஆன்சர்ஸும் சரியில்லை, ரெண்டுமே இல்லை. One more example, neither book was interesting. இரண்டு புத்தகங்கள் இருக்கு, ரெண்டு புத்தகங்களை வாசிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி வைக்கிறேன். ஒண்ணு கேக்குறவங்க கேக்குறாங்க, இந்த ரெண்டு புக்ல எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு? ரெண்டு we are comparing to ரெண்டு. ரெண்டுல எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு? ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல. அந்த டைம்ல எப்படி சொல்றேன், neither book, neither தொடர்ந்து வர book singular வருது, இரண்டாக இருந்தாலும் neither book was interesting. So இரண்டுமே நெகட்டிவாக இல்லை, தரப்பட ரெண்டு ஆப்ஷனும் இல்லைன்னு சொல்லப்பட வடிவமாக இல்லை. அடுத்ததாக இந்த neither தனியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு யூசேஜ் இருக்கு. அதாவது எங்களை நோக்கி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுற டைம்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதிகமாக பயன்படுத்தப்படும். நீதங்கிற ஒரு தனி வேர்டே ஆன்சராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பார்த்த ஒரு பர்சன் கேட்கிறாரு, would you like to eat string hopper or rice for your lunch? லஞ்சுக்கு string hopper or rice சாப்பிட விரும்புறீங்களான்னு கேட்கிற டைம்ல நான் சொல்றேன் நீதர். நீதர் அந்த ஆன்சர் மட்டும். என்னது, ரெண்டும் இல்லை, ரெண்டுமே இல்லை, நீதர். இப்படி நீதர் தனியாக பயன்படுத்தக்கூடிய யூசேஜாக இது இருக்கு. அடுத்ததாக நீதர் ஆஃப். இந்த நீதர் ஆஃப் சொல்றதுக்கு முதல் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயம், இதே மாதிரியான ஒரு யூசேஜ் தான் ஈதர். ஸோ எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நாங்கள் ஈதர் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணி ஈதர் பற்றி பூர்ணமான விளக்கத்தை நீங்க அதை உடைய கொள்ளலாம். Let's talk about neither of. இந்த neither of வந்து ஒரு plural pronoun-க்கு முன்னால பயன்படுத்தப்படணும் அல்லது plural noun-க்கு முன்னால பயன்படுத்தப்படணும். neither of வந்து சேர்ந்து வரட்டும். For example, neither of us played well. நாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம், my friend and I ரெண்டு பேர் இருக்கிறோம். நாங்க ரெண்டு பேர்ல யார் நன்றாக, உங்க ரெண்டு பேர்ல யார் நன்றாக விளையாடினீங்க, அந்த முடிந்த மேட்ச்ல ரெண்டு பேர்ல யார் நன்றாக விளையாடினீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கப்படுற டைம்ல அந்த ஆன்சர்ஸ் neither of us, எங்களில் ரெண்டு பேர், ரெண்டு பேரும் இல்லை, neither of us played well. So இங்க கவனிக்க வேண்டியது neither of us, neither of our time-ல us ங்கற plural pronoun இருக்கு. இங்க நீங்க தெளிவாக விளைவு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு கேட்டா, விளையாடும் இல்லையேனா didn't play இல்லையா வந்திருக்கணும், இங்க எங்க did not வர இல்ல அப்படின்னு கேட்டா நீங்க விளைவு கொள்ளணும். இந்த neither வந்து பேசிக்கலி இங்கிலீஷ்ல ஒரு நெகட்டிவ் அஸ்பெக்ட் சொல்ற ஒரு விடயம், நெகட்டிவ் காட்டுற ஒரு விடயம், நெகட்டிவ் ஐடியாவை தார ஒரு விடயமா இருக்கிறதுனால அந்த நோட் செய்யற வேலையை இந்த நீதர் செய்திடும். When you have neither in your sentence, you don't want to repeat not to make the sentence negative. One more example, we won, W-O-N, won. இதை நிறைய பேர் ஒன்னு ப்ரொனவுன்ஸ் பண்றது பார்க்கணும், பட் ரைட் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த வேர்ட், த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வின் இஸ் ஒன். So, we won neither of the games. In the games, there are two games. We have tennis and cricket players. Either win or win. So, we have to say,
we won neither of the games plural இது neither of the using அடுத்ததாக neither nor is one of the corollary conjunctions available in english ல இருக்கு corollary conjunction ல உண்டாக இந்த neither nor இருக்குது இந்த neither nor எப்பயுமே நெகட்டிவ் ஐடியாவை காட்டுற ஒரு விடயமாக இருக்குங்கிறது நீங்க விளையை பண்ணணும் நெகட்டிவ் ஐடியாவை காட்டுற ஒரு விடயமாக இருக்கு ரெண்டு விடயத்தை கம்பேர் பண்ற டைம்ல ரெண்டுமே இல்லைங்கிறத சுட்டி காட்டுறதாக இந்த விடயம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் neither she nor nor no neither she nor her brother was invited to the party neither she nor her brother was invited to the party அவளோ அவளுடைய பிரதரோ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணப்படவில்லை இதுல neither nor வந்து நீங்க இமிடியேட்டாக மேலுக்கு நான் சொன்ன neither of யூஸ் பண்ண மாதிரி இந்த neither nor வந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்றை நீங்க யூஸ் பண்ண இயலாது நாம கம்பேர் பண்ண வர அந்த ரெண்டு விடையும் neither தொடர்ந்து ஒன்றும் nor தொடர்ந்து ஒன்றுமாக இருக்கும் சோ இந்த neither ஐயும் nor ஐயும் ஏது நாம கம்பேர் பண்ண வர ஒரு விடையும் பிரிக்க கூடியதாக இருக்கும் சோ neither she nor her brother was invited to the party அவளோ அவளுடைய பிரதரோ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணப்படவில்லை அதாவது இது சோ one more example neither bread nor cake tasted good neither bread nor cake tasted good breado cakeo taste of இருக்குல்ல ரெண்டுமே சோ நீங்க இங்க விளைய கொள்ள வேண்டியது neither தொடர்ந்து கம்பேர் பண்ண வர ஒருடையும் nor தொடர்ந்து மாத்தது விண்ணப்பிக்கப்படுது Next, let's talk about the subject of the agreement with this neither. Neither of them are going to be used in the same way. The verb is going to be already either. Neither of them are the same grammar is applied. The second verb is going to be singular verb. The second verb is going to be plural verb. This is the important thing. For example, neither the teacher nor the children were happy. டீச்சரோ மாணவர்களோ சிறுவர்களோ சந்தோஷமாக இருக்கல ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கேன் கவனிக்க வேண்டியவர்களையும் neither the teacher singular nor the children plural தொடர்ந்து வர verb were அது plural-ஆக வருது காரணம் இரண்டாவது noun children plural-ஆக வருது once again I'm repeating the sentence neither the teacher nor the children were happy hope this is very clear that's all with this neither hope we are something better in English very interestingly shall meet with another video thank you